நம்ம தஞ்சை ஸ்டுடியோல என்ன பார்க்க போறோம்னா, இப்ப வந்து நவராத்திரி வருது, அதனால நம்ம வீட்டுல எப்படி ஈஸியா கொலுப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நம்ம ஜஸ்ட் நான் சொல்றேன். இப்ப வந்து இப்போ 16 ராட் இருக்கும், அதை நம்ம ஃபர்ஸ்ட் பிரிச்சு எடுத்துக்கணும். கீழே வந்து 4 ராட் மீடியம்லாம் வந்து ஸ்டெப்ஸுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து பேஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இது வந்து ஒன்று, இது வந்து ஒன்று. ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை வந்து ஜாயின் பண்ணிக்கணும் நல்லா டைட்டாக. அதை மாதிரி இந்த சைடும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அது வந்து இது வந்து தேர்ட் வன். இந்த மாதிரி 4 சைடு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அது வந்து 4th வன். இப்போ வந்து நம்ம ஸ்டெப்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ராடை வந்து பிடிச்சு வச்சுக்கணும். இது எது குட்டியா இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும். அந்த மாதிரியே லைனா வச்சுட்டு வரணும். ஒன்னுத்துல வந்து 2 இருக்கும், இது 1, அந்த மாதிரி இது வந்து 2nd. இப்போ நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் வச்சு இந்த மாதிரி ஒரு அந்த கம்பியை வச்சுட்டு போல்ட்டை வச்சு டைட் பண்ணிக்கணும். ரொம்ப டைட்டாக வேணால், கொஞ்சம் லூஸாக இருந்தால் போதும். அப்போ தான் வந்து சரியில்லைன்னா கூட ஈஸியாக கழட்டி மாற்றிக்கலாம். இப்போ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், இப்போ வந்து இந்த சைடு வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரியும் அந்த சைடும். இப்போ வந்து 2nd ராடு, அதை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதை தான் நம்ம கவனமாக பார்க்கணும். இதோட நெக்ஸ்ட் சைஸ் இது. இதை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இப்போ இதில் வந்து நான் ஒரு 14 ஹோல்ஸ் வந்து கேப் விட்டு 2nd 1 ஃபிட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அதுக்கு நெக்ஸ்ட் சைடு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதை வந்து நம்ம வந்து கவனமாக ஃபாலோ பண்ணோம்னா ஸ்டெப் நல்லா சூப்பராக வரும். கீழே வந்து பாட்டமில் வந்து நான் வந்து 14 இது விட்டுருக்கேன். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைடும் நம்ம விட்டுறணும். இப்போ வந்து கரெக்டாக நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு ராடு மாதிரி 2nd ராட் நம்ம ஃபிக் பண்ணோம்ல, அதே மாதிரி ஃபஸ்ட்டு ராடுக்கு வந்து கரெக்டாக ஃபஸ்ட் ராடுக்கு நேராக எவ்வளோ இப்போ நம்ம வந்து 2nd ராட் ஃபிக் பண்ணோம்ல, அதை வந்து கீழேந்து நம்ம வந்து எவ்வளோ ஹோல்ஸ் கவுண்ட் பண்ணுறோமோ அதில் வந்து போல்ட்டு போட்டு டைப் பண்ணிவிட்டு, அதே மாதிரி அதுக்கு அடுத்த சைடு நம்ம போல்டு போட்டு டைப் பண்ணணும். சேமாக கவுண்ட் பண்ணணும். அப்போ தான் அது வந்து பிளேட் வந்து ஃப்ளாட்டாக நல்லாயிருக்கும், இல்லைன்னா சாய்வலாக இருக்கும். இப்போ வந்து அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம ஒரு ஸ்டெப்பாக பண்ணிட்டோம்னா நம்மளோட கொலுப்படி ஈஸியாக ரெடி ஆகிடும். இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, கீழேயும் அந்த ஒரு ராட்லையும் எவ்வளோ இது ஹோல்ஸ் விடுறீங்களோ அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், சி யூ அகைன்.